ஹலோ நண்பர்களே, குவைத்ல இருந்து சொந்த நாட்டிற்கு போயிட்டு 6 மாதத்துக்குள்ள திரும்ப வராத எல்லாருடைய விசாவுமே கேன்சல் செய்யப்பட போறதா குவைத்தினுடைய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எதற்கு, என்னென்ன விசாக்கள்லாம் வந்து இதுல அடங்கும் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அதே போல குவைத்திற்கு பணம் சம்பாதிக்க வரக்கூடிய வெளிநாட்டவர்கள்ல இந்தியர்கள் தான் அதிக அளவுல இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம் வெளியிடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கறதையும் வந்து பார்ப்போம். வீடியோ பாக்குற உங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுவதுமா பாருங்க. குவைத்தினுடைய முதல் செய்தி, குவைத்தில் வெளிநாட்டவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, அதில் பெண்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை அப்படிங்கிற புள்ளி விவரம் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் நம்முடைய இந்திய நாட்டவர் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. குவைத்தை பொறுத்தவரைக்கு கிட்டத்தட்ட 655,000 வெளிநாட்டவர்கள் வந்து இருக்கிறாங்க. இதில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் குவைத்தில் வந்து அதிக அளவில் வேலைக்காக வந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஆண்கள் 315,000 அப்படின்னா பெண்கள் 339,000 நபர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த வருடம் குவைத்தில் வந்து 210,000 இந்திய நபர்கள் வந்து குவைத்தில் இருந்ததாக தெரிவிச்சிருந்தாங்க. தற்பொழுது அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3,000 நபர்கள் குவைத்தில் வந்து அதிகரிச்சிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. 213,000 நபர்கள் தற்பொழுது இந்தியர்கள் வந்து குவைத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. குவைத்தில் 6,00,000 வெளிநாட்டவர்கள் இருந்தாலும் இதில் பாதி நபர்கள் யார் அப்படின்னா வீட்டு தொழிலாளர்கள், வீட்டில் குவைத்திகளினுடைய வேலைக்காரர்களாக தான் வந்து இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3,02,610 நபர்கள் குவைத்தில் வந்து வீட்டு வேலை செய்து வருவதாக குவைத்தினுடைய புள்ளிவிவரம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக குவைத்தினுடைய மிக மிக முக்கியமான செய்திக்கு வந்துடுவோம். குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அந்த அவர்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் இனிமேல் 6 மாதத்திற்கு மேலே அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு போயிட்டு திரும்பாமல் இருந்தாங்க அப்படின்னா குவைத்திற்கு அவர்களுடைய விசா கேன்சல் ஆயிரும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக குவைத்தினுடைய மிக மிக முக்கியமான செய்திக்கு வந்துடுவோம். குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் யாராக இருந்தாலும் குவைத்தை விட்டு வெளியேறி 6 மாதங்கள் கடந்துருச்சு அப்படின்னா அவர்களுடைய விசா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும் அப்படின்ட்டு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் குவைத்தில் இருக்கக்கூடிய விசா 18 மற்றும் 20, அதாவது வீட்டு வேலை செய்யக்கூடியவங்களும் தனியார் துறை நிறுவனங்களை வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் இந்த சட்டம் மே மாதத்திலே வந்து அமலுக்கு வந்துருச்சு. அதனால் அவங்க இந்த மாத கடைசிக்குள்ளே குவைத்துக்குள்ளே திரும்ப வந்தே ஆகணும், இல்லை அப்படின்னா அவர்களுடைய விசா வந்து கேன்சல் ஆயிரும். இது இல்லாமல் அரசு துறை நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய விசா 17 மற்றும் விசா 19, அதே போல் குடும்ப விசாக்களில் இருக்கக்கூடிய விசா 22 இருக்கக்கூடியவங்க, அதே போல் மாணவர்கள் விசா 23 இருக்கக்கூடியவங்க, அதே போல் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் மூலமாக விசா அடிக்கக்கூடியவங்க விசா 24 இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து இந்த சட்டம் வந்து அமலுக்கு வருது. ஜனவரி 31 வரை அவர்கள் வந்து அவர்களுடைய நாட்டில் இருந்துக்கலாம். அதற்கு பிறகு கட்டாயம் குவைத்திற்கு வந்தே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அவர்களுடைய விசா கேன்சல் ஆகும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. எது இப்படி இருந்தாலும் குவைத்திலிருந்து இனிமேல் வெளியேறி 6 மாதங்களுக்கு மேலே அவர்களுடைய நாட்டில் வந்து வசிக்கக்கூடாது. திரும்ப குவைத்திற்கு வந்தாகணும், இல்லை அப்படின்னா விசா கேன்சல் ஆகிரும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணி எல்லா நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி